Hi friends, welcome to ViviTech. நம்ம எல்லாமே பென் டிரைவ் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் நம்ம எதையாவது கொப்பி பண்ணி போட்டுட்டு இது எப்படா கொப்பி ஆகும் ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது கொப்பி ஆகிறதுக்கும் ரொம்பவே நேரம் எடுக்கும். நம்ம பென் டிரைவில் சில செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக இந்த ப்ராப்ளமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி குயிக்காக நம்மளால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதோட நம்ம பென் டிரைவையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக அந்த செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் பிசியில் மை கம்ப்யூட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பென்ட்ரைவில் ஏதாச்சும் நீங்கள் முக்கியமான டேட்டா வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இன்னொரு இடத்துல பேக்கப் பண்ணி வச்சுக்கிங்க, அதாவது காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு உங்கள் பென்ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல டைப் வந்து யூஎஸ்பி டிரைவ், ஃபைல் சிஸ்டம் வந்து FAT32. இதை வந்து நீங்கள் NTFSக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் அதை வந்து கிளிக் பண்ணி ஃபைல் சிஸ்டம் NTFS அப்படின்றதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வார்னிங் மெசேஜ் ஒன்று வரும், இதை வந்து ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் பென்ட்ரைவ் வந்து இப்போ ஃபார்மட்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அது ஃபார்மட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஃபார்மட் ஆகி முடிஞ்சு ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துக்கொள்ளு. இப்போ உங்கள் பென்ட்ரைவை திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், டைப் யூஎஸ்பி டிரைவ், ஃபைல் சிஸ்டம் வந்து NTFS. இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹார்ட்வேர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் பென்ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகணுன்னு இந்த இடத்துல சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாலிசிஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ரிமூவல் பாலிசி, அதுக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக உங்கள் பென்ட்ரைவை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். இந்த ரெண்டு செட்டிங்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாக வேலை செய்து அப்படி இல்லையா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.